வணக்கம் அன் வெல்கம் டு சிகரம் தொடுவோம் வித் மீ கனிமொழி நம்ம சிகரம் தொடுவோம் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நிகழ்ச்சியாவே இருக்க போதுங்க ஏன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது தமிழர்களுடைய அடித்தளமே வந்து விவசாயம் தான் இப்போ இருக்கிற காலகட்டத்துல விவசாயம் அழிஞ்சு போற நிலைமையில இருக்கு விவசாயம் பாக்குறதுக்கு அடுத்த தலைமுறை தயாரா இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சோ இன்றைக்கு மாடர்ன் விவசாயம் இப்போ உள்ள யங் ஜெனரேஷன் எப்படி எளிமையா பண்ணலாம் இதுல என்ன மாதிரியான ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்றதுக்காக நம்ம நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்காரு இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ஹவுஸ் டெக்னாலஜியில் நம்ம வந்து இந்த வழிபாடு முறையில் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஏஷியாலேயே முதல் முறையாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஎன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோடைய சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் வி இளஞ்செழியன் அவர்கள் இருக்காங்க ஸோ சாருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது நமக்கு என்ன மாதிரியான மோட்டிவேஷன்லாம் கொடுக்க போகிறாரு இதை பற்றின நிறைய விஷயங்கள் சார் கிட்டே இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் சரி இப்போ உள்ள காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே இந்த விவசாயத்தில் கிடைக்க மாட்டேங்குது அதனால அவங்களோட பிள்ளைகளே வந்து விவசாயத்தில் அவங்க இறக்க ஏதாவது நீ மாட்டாங்க பார்ப்பா நீ முன்னேறுப்பா அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு இருக்கு சோ விவசாயம் அப்படின்னாலே வந்து லாபம் கொடுக்காத ஒரு தொழிலா அது தொழில் கூட சொல்ல முடியாத அது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் வாழ்வாதாரம் அப்படின்னு தான் சொல்லணும் சோ விவசாயிகள் ஆனால் ஏன் சார் கஷ்டப்படுறாங்க விவசாயம்ல எதனால அந்த மாதிரி லாபம் கிடைக்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றி சொல்லுங்க சார் வணக்கம் முதல்ல விவசாயத்தில் லாபம் இல்லை அப்படிங்கிறது ஒரு தவறான கூற்று முதல் விஷயம் என்னென்னா அதை வந்து நம்ம விவசாயத்தை எப்படி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இதில் பெரிய குறைபாடாக வந்து நம்ம குறைபாடா இல்லை அது அது வந்து கேப் கம்யூனிகேஷன் கேப்பாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கே கடத்தலை அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போ ஒரு ஒரு டாக்டரோட ஃபேமிலியில் எல்லாம் டாக்டராக தான் உருவாக்குறாங்க என்ஜினியர்ஸாக இன்ஜினியர்ஸாக உருவாக்குறாங்க ஒரு விவசாயி ஃபேமிலியிலேருந்து வர்றது ஒரு பேசிக்காக நம்ம வந்து நம்மளோட தேவைகளுக்கு தகுந்த ஃபுட்டை தயார் பண்ணிக்கிற அளவுக்கு கூட சொல்லித்தரதில்லை நீங்கள் சேர்த்து இறங்கக்கூடாது வயலில் இறங்கக்கூடாது நீங்கள் வந்து ஒயிட்காலர்ஜியாக தான் பார்க்கணும்னு அந்த விவசாயவே அப்படி நினைக்கிறதுனால தம்ப பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் அதில் ஒரு இருபது பர்சென்ட்டை கூட நம்ம அவங்களுக்கு அடுத்த கடத்துறது கிடத்துறதில்லை அதனால வந்துட்டு அவங்க வந்து அதை நஷ்டம் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு போகிறாங்க இன்னொன்று வளர்ந்து வர தொழில்நுட்பத்தை வந்து அதை பயன்படுத்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எஜுகேஷன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு அமைப்பு அசோசியேஷன் இருக்கா அப்படின்னா அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது பட் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்போது வந்து நம்ம இன்ன வரைக்கும் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த உரமோ பூச்சி மருந்தோ எதுவுமே போடாமல் தெளிச்சு விட்டால் வளர்ந்துடும் அப்படி இருந்துட்டு வளர்ந்துருச்சு ஒரு பத்து குடும்பத்துக்கு இருக்கிற விளைச்சல் வந்து ரெண்டு ஏக்கரில் கிடைச்சிரும் இன்னைக்கு அப்படியே மாறிடுச்சு இடம் சுருங்கி கொண்டு வந்துட்டோம் பண்ண முடியல அதனால வந்துட்டு அதுதான் வந்துட்டு தேவைகள் வந்து ரொம்ப கூடிடுச்சு அது உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அது தேவைக்கு அதிகமாக இது வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் வரணும் ஆனால் டிமாண்டாக ஃபுல்லாக நூறு சதவீதம் லாபத்தமாக தொழில் அதை முறையாக பயிற்சியாக எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சோம்னா கண்டிப்பா பண்ண முடியும் ஓகே சார் சார் உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்தது சார் ஏன்னா உங்களை மாதிரி சில ஆட்கள் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்க முடியும் நீங்களும் செய்யலாம் இது நாளைக்கு நாளைக்கு தேவை அவசியமான ஒரு விஷயம் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஆர்வம் எப்படி வந்தது ஆர்வம் சின்ன வயசுல விவசாய ஃபேமிலியில இருந்து வந்ததுனால அது இருக்கலாம் அப்படிங்கறது என்னோட ஒரு கணிப்பு நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்து ஒரு ஒரு மூணு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டோம் அந்த வாழ்க்கை முறை வந்து தினமும் வேலைக்கு போகணும் இரவான வீட்டுக்கு வரணும் இப்படியே இருக்கிறதுனால ஒரு பதினஞ்சு வருஷம் இதே மாதிரி போயிடுச்சு அப்போ நமக்குன்னு ஏதாவது பண்ணிருக்கமா அப்படின்னு திரும்பி பார்க்கும்பொழுது ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா திரும்பி நான் அந்த தொழிலே போனால் அதே மாதிரி லைஃப் தான் கிடைக்கும் ஃபுல்லாக என்ன அப்போ வந்து எம்ப்ளாயாக இருந்திருப்போம் இப்போ கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஹையர் ஓனருங்கிற கேட்டகரியில் போயிருப்பான் அவ்வளோதான் அதனால அதனால் இதை தவிர வேறு மா மாற்றி சஸ்டைனபிலிட்டி என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச தொழில் விவசாயம் நம்ம காலேஜ் படிக்கிற வரைக்கும் விவசாயம் வேலை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் சூழ்நிலையில் பார்க்க முடியல ஏன் திரும்பி அதே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னொன்று என்னன்னா கண்டிப்பாக இந்த உணவு உடை உறைவிடம் அப்படிங்கிறதுல முதல்ல வர்றது உணவு தான் ஃபுல்லாக உணவு இருக்க முடியாது சரி நம்ம அதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு அதை தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ண மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல நீங்க எதுனால சார் போல அதுதான் பட் உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் மேல ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்தது உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தாலும் நீங்க ஆனால் படிச்சிருக்கீங்க அந்த துறையில ஏன் போல சார் இல்ல சொல்கிறதுக்கே வேடிக்கையா இருக்குமா படிச்சது மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆனால் தொழில் வந்து வேலை பார்த்தது வந்து சிவில் இன்ஜினியர் ஓ சரி அன்னைக்கு நிலைமைக்கு வேலை நீடு வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிறப்போ அந்த கிராமத்துலேருந்து நாங்கள் வந்த ஆட்கள் நாங்கள்லாம் அப்படிங்கிறப்போ இன்னும் சொல்லப்போனால் படித்து முடிக்கிற வரைக்கும் சிவில் இன்ஜினியர் என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிஃப்ரென்ஸ் கூட தெரியாது சப்ஜெக்டை படித்தோம் வந்தோம் அப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறப்போ சிவில் இன்ஜினியர் வேலை தான் முதல்ல கிடச்சது அதுதான் உண்மை அப்போ வந்து சிவிலில் வந்து ஒரு சூப்பர்வைசர் வேலை கிடச்சிது அப்போ அதிலே வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருந்ததுனால ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதிலே ஓடிடுச்சு அப்போ இதுக்கு மேலே நம்ம புதுசாக போய் அப்போது வந்து மெக்கானிக்கல் மறுபடியும் போக முடியாது இதுலேயே வளர்ந்துடும் சொல்லிவிட்டு ஒரு பதினெண்டு வருஷம் அதுலயே இருந்தாச்சி உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பம் அப்படின்னு சொல்லிருந்தீங்க பட் உங்களுக்கா பர்சனலா ஒரு தோ தோணுன்றது இருந்திருக்கும்ல நம்ம நம்மளும் வந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த வயதுல உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு சில என்னோட இருபத்தி மூணாவது வயதுல தோணுச்சு ஓகே என்ன காரணம்னா இருபத்தி மூணாவது என்னோட அப்பா தவறிட்டார் அப்போ அது வரைக்கும் என்னோட நலங்களை வந்து அப்பாவோட நாங்களும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த தான் நான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு மூணு வருஷம் வேலைக்கு போயிருந்த சூழ்நிலை அந்த நேரத்துல வந்து வயலை பார்க்கறதுக்கா வேலைக்கு போகணுமா அப்படிங்கிறப்போ வாழ்வாதாரத்துக்கு முதல்ல வேலை முக்கியம் ஏன்னா அதுக்கு வரைக்கும் கூட இருந்து வேலை பார்த்துருப்போம் முழுமையான ஈடுபாடு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா அந்த வயசில் இல்லை அப்படிங்கிறதுனால அப்போ அதனால் எங்களோடய நிலத்தை வந்து இன்னொருத்தருக்கு நாங்கள் வந்துட்டு லீஸுக்கு கொடுத்துட்டு நீங்கள் பாருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் அது வந்து ஒரு முதல் ரெண்டு வருஷம் அந்த லீஸ் அமௌண்ட்லாம் கரெக்டாக வரும்பொழுது ஓகே கரெக்டாக இருக்குது நம்மளோட வேலைக்கு இது பணம் கரெக்டாக வந்துகிட்டு இருக்குன்னு கொஞ்ச காலங்கள் அப்படியே போக போகும்பொழுது விவசாயத்தில் லாபம் இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க சமாளிக்கும்பொழுது அந்த லீஸுக்கு விட்ட அமௌண்ட் சரியான அமௌண்ட் வரலை வரலங்கிறப்ப நமக்கு ஏன் வரலன்னா விவசாயத்தை நஷ்டம்னு சொல்கிறாங்க இதுவே ஒரு நாலஞ்சு வருஷம் கடத்திகிட்டே பொழுது அங்கே தான் ஒரு ஸ்பார்க் கிடச்சிது ஏன் நம்ம இதை எடுக்கும் நம்ம நிலத்தை இன்னொருத்த கொடுத்துட்டு லீஸுக்கு கொடுத்துட்டு நம்ம பணம் கூட வாங்க முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு நம்மளே இதில் இறங்கி முயற்சி பண்ண என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது அப்போது வந்து வேலையை விடுறதா விவசாயம் பண்ணுறதா ஒரு பேசிக்காக வேலைங்கிறது செக்யூராக பண்ணிக்கணும் ஃபேமிலிக்கு பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஒரு காலகட்டங்கள் போயிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் நம்ம யோசிச்சிட்டே இருந்தால் யோசிக்க ஆரம்பித்தது இருபத்தி மூணு வயசு யோசித்து பொழுது முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு பத்து வருஷம் யோசிச்சிட்டோம் இதுக்கப்புறமும் நம்ம செயலில் இறங்கலை அப்படின்னா ரொம்ப இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக போய்டுமே இதை விட அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு இதுவே ஆரம்பிச்சு தோப்போம் ஆக்சுவலி இது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம் சார் ஏன்னா எல்லாருமே விவசாயமா வேலையா அப்படின்னு வரும்போது இன்றைய காலகட்டத்தில் வேலை அப்படின்னு சொல்லிதான் சூஸ் பண்றாங்க ஆனா நீங்க விவசாயம் அப்படிங்கறத சூஸ் பண்ணியிருக்கீங்க இதுவே நிறைய நிறைய மாணவர்களுக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் கேட்டு நிறைய மோட்டிவேட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்போதான் நாளைக்கு நமக்கு நல்ல உணவு கிடைக்கும் நாளைய ஜென்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் சோ நீங்க பேசிக்காவே பாத்தீங்கன்னா பாரம்பரியமான அக்ரிகல்ச்சர் தான் நீங்க வந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பட் இந்த மாடர்ன் கான்செப்ட் எப்படி உங்களுக்கு தோணுச்சு அதுல எப்படி நீங்கள் மாறினிங்க சார் அது மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது என்ன பாத்தீங்கன்னா இப்போ எங்களோடய வயல் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கா நாங்கள் நேட்டிவ் திருச்சிங்க காவேரி ஆறில் தண்ணி வரும்பொழுது மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும் நெல் மட்டும்தான் பருவடை பண்ண முடியும் நான் பர்டிகுலராக நான் எங்கள் லேண்டு எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த சரௌண்டிங் இருக்கிற எல்லாருமே வந்து எல்லா விவசாயம் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்மளும் பண்ண முடியும் ஏன்னா நாலுலேருந்து அஞ்சு மாதத்துக்கு மேலே அங்கே எந்த விதமான பயிர்களும் பண்ண முடியாது ஏன்னா இருக்கிற இடத்தோட சூழ்நிலை அந்த மாதிரி கிரவுண்டு வாட்டர் எடுத்து பண்ணுற அளவுக்கு அவனுக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது இபி பவர் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது காவேரி ஆற்றுல தண்ணி வந்ததுன்னா கடமடை பாசனத்துக்கு தண்ணி வரும் அப்போ தண்ணி வரும்பொழுது பண்ணிக்கணும் அவ்வளோதான் அந்த மண்ணோட தன்மையை பார்த்திங்கன்னா நம்ம வந்து மானம் பார்த்த பூமி நம்ம பண்ண முடியாது ஃபுல்லாக மற்ற ஒரு சில ஏரியாவில் இருக்கும் பற்றி நாங்கள் இருக்கிற இடத்துல மண் வந்து களிமண் சாயில் பேஸ் அங்கே வந்து அதிகபட்சமாக நெல் விளைவிக்க முடியும் கரும்பு விளைவிக்க முடியும் வாழை விளைவிக்க முடியும் அவ்வளோதான் இந்த கரும்பும் வாழையும் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் பயிர் ஆகிடும் இப்போ அதனால் உடனே வந்துட்டு ஃபுட்டுக்கு தான் மெயின் அதிகங்கிற இப்போ நெல்லுக்கு தண்ணி கம்ஃபர்டபுளாக இருக்கும் நாலு மாதம் அப்படிங்கிறப்ப அந்த இது தான் பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ நம்மளும் அதிலே போய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட இனவேட்டிவான ஒரு ஐடியாவோ கான்செப்ட்டோ அதில் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அதை தாண்டி வேற ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன பண்ணலான்னு மாடர்ன் டெக்னாலஜி கொஞ்சம் படிக்க இந்த மாடர்ன் டெக்னாலஜி ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல வந்து என்னென்ன செய்வீங்க ஏன்னா இப்போ வந்து இப்ப பாரம்பரியமா இப்ப நிலத்துல பண்ற அக்ரிகல்ச்சர் பத்தி நமக்கு தெரியும் இல்லைங்களா நம்ம நிறைய பார்த்திருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை பத்தி ஆனா இந்த மாடர்ன் கான்செப்ட்ல இது இதனுடைய வழிமுறைகள் எப்படி இருக்கும் என்ன டெக்னாலஜி நீங்க அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ல பண்ணும்போது மழை ஜாஸ்தி வந்துட்டாலும் பிரச்சனை மழை வரலனாலும் பிரச்சனை அந்த மாதிரி டிபிகல்ட்டிஸ் அதுல இருக்கு சோ அந்த எந்தெந்த டிபிகல்டிஸ் இந்த வழிமுறையில தவிர்க்கலாம் அதாவது மாடர்ன் டெக்னாலஜில என்னென்ன டிபிகல்டிஸ் தவிர்க்கலாம் அதை பத்தி சொல்லலாம் அதுதான் இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி மழை வந்தா வேணா போயிடும் வெள்ளம் வந்தா வேணா போயிடும் வெயில் அதிகமாக அடிச்சா காஞ்சி போயிடும் அப்படின்னு இருக்கும்போது முதல்ல ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வருஷம் முழுவதும் விவசாயம் பண்ண முடியாது நார்மலாக நம்ம பாரம்பரிய விஷயத்தில் பண்ணும்பொழுது அந்த சீசனுக்கு தான் பண்ண முடியும் எந்த மாதம் விதை விதைக்கிறோம் எது அறுவடை பண்ணுறோம் மீதி நேரம் அந்த நிலை வந்து தரிசு நிலமாக தான் இருக்கும் ஆனால் அது பண்படுத்தினா அது பயன்படுத்த முடியும் அது பண்படுறதுக்கு என்ன வழி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கும்போது தான் இஸ்ரேவல் டெக்னாலஜி எங்களுக்கு கிடச்சது க்ரீன் ஹவுஸ்ங்கிற கான்செப்ட் இப்போ அந்த க்ரீன் ஹவுஸ்ங்கிற கான்செப்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷில் கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபுல்லாக நூறு சதவீதம் முழுமையாக வந்து ஒரு பில்டிங்குக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி வசிக்கிறோமோ அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கும் தேவையான காற்றோட்டங்கள் கிடைக்கும் தேவையான சூரிய ஒளிகள் கிடைக்கும் இது ரெண்டும் கிடைக்கும் பொழுது உங்களுக்கு மழை வெயில்னால் பாதிப்பு எதுவுமே வராது வருஷம் முந்நூற்றஞ்சி நாள் வந்து அதில் நம்ம விவசாயம் பண்ண முடியும் அப்போ நம்ம திறந்த வெளியில் பண்ணுற ஒரு ஓப்பன் கல்டிவேஷன் சொல்லக்கூடிய விவசாயத்தில் பண்ணும்பொழுது ஒரு சீசனுக்கு ஏதாவது ஒரு பருவம்னு சொல்லுவோம் அது மட்டும் தான் பண்ண முடியும் மீதி ரெண்டு பருவமோ ஒரு பருவமோ தரிசாக இருக்கிறதுக்கு பதிலாக அந்த மண்ணோட தன்மை நல்லதாக இருக்கும் அதை வந்து மழைக்குலேருந்து பாதுகாக்கணும் பூச்சிகள்லேருந்து பாதுகாக்கணும் தேவையான தண்ணியை நம்ம கொடுக்கணும் வெயிலேருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு கான்செப்டை வந்து மிகப்பெரிய விவசாயிகளுக்கு கிரீன் ஹவுஸ்ங்கிறது ஒரு வரப்பிரசாதனே சொல்லலாம் அது இஸ்ரேல் நாடு தான் அவங்க வேர்ல்டு ஃபுல்லாக அதை வந்து கொடுத்துருக்காங்க அதை பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ கிரீன் ஹவுஸ் டெக்னாலஜியில் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கேற்ற டிமாண்ட் வந்து எல்லா சீசன்லையும் இருக்குமா மார்க்கெட் பிரகாரம் அது எப்படி ஒர்க் அவுட் இல்லை இருக்கும் இப்போ நாங்களே வந்து எங்களோட ஒரு தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தி பண்ணும்போது இப்போ நாங்கள் ஒரு பத்து விவசாயிகளுக்கு அந்த பத்து ஏக்கருக்கு பண்ணி கொடுக்குறோன்னா பத்து ஏக்கருக்கும் ஒரே விதமான பயிரை பண்ண மாட்டோம் நீங்கள் ஓப்பனில் பண்ணும்போது அது ஒரே விதமான தான் பண்ணியாகணும் சூழ்நிலை கருத்தில் கொண்டு இது பார்க்கு நிற்கின்றன ஒருத்தருக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு வெங்காயம் ஒரு ஏக்கரில் பயிர் பண்ணுறோம் அது ஒரு இடத்துல இருக்கும் அடுத்து தக்காளி ஒரு ஏக்கர் பயிர் பண்ணுறோம் அப்போ நம்மளோட தேவைகள் அன்றாட தேவைகளுக்கு என்னென்ன பயிர் கிடைக்கும் அதை வந்து பிரித்து பகுத்து எல்லாத்துக்கும் பண்ணும்பொழுது கண்டிப்பாக தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும் ஓகே சார் சரி இப்ப எந்த விதமான ஒரு தொழில் பண்ணாலும் சரி என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மள நாமளே பிரபலம் பண்ணிக்கணும் நாமளே வந்து ஒரு விளம்பரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இந்த மாதிரி மாடர்ன் விவசாயம் பண்றவங்களுக்கும் இல்ல பொதுவாகவே விவ விவசாயம் பண்றவங்களுக்கும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன பண்ணணும் எப்படிலாம் அவங்களை மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும் அவங்களுக்கு என்ன நீங்க அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நேரடியாக இப்ப வந்து இந்த ஆர்கானிக் கான்செப்ட் அப்படின்னு வந்ததுனால விவசாயிகளை நேரடியாக வந்து விற்கிற மாதிரி ஒரு இதா பண்ணிட்டு இருக்காங்க பட் அது வந்து அதுவும் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டுவின் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களோட எதிர்பார்ப்பு இப்போ என்னென்னா பயிர் விளைக்கிறதுக்கு வந்து வைக்க முடியும் படித்தவங்க எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க எல்லாருமே பண்ண முடியும் மார்க்கெட்டிங் ஒரு ட்ரெண்ட் இருக்குது இது ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு பாலமாக இருக்கிறது வந்துட்டு ட்ரேடர்ஸ் மட்டும்தான் அந்த ட்ரேடர்ஸை வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்பராக பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது பண்ண முடியும் இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு சார் ஸோ அதை பற்றி ஏதாவது டிப்ஸ் இல்லை ஆன்லைன் மார்க்கெட்டிங் விவசாய பொருட்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறான விஷயம் நம்ம ஏன்னா இந்த பெரிஷபிள் கொடுத்துன்னு சொல்கிறோம் ஃபுல்லாக காய்கறிகள் இப்போ ந இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம தென்னிந்தியாவில் வந்து தென் தமிழ்நாட்டில் மதுரையிலையோ தேனிலையோ ஒரு காய்கறி வருது அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்துடும் மதியத்துக்குள்ளார வந்து ரீட்டைல் மூலியமாக நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பண்ணிடுறோம் இப்போ ஆன்லைனில் வந்து வரும்போது பெரிஷப்புலாக கொண்டு போகும்போது எகைன் அதை பாதுகாக்க வேண்டிய இதை வந்து நம்ம வந்து அந்த இயற்கையாக கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம்

இப்போது எல்லாரு போல் ஒவ்வொருங்கு வர்ற எல்லாருமே அதே மாதிரி பயிர்களை பண்ண ஆரம்பித்ததுனால விளைச்சல் அதிகமாகிடுச்சு அப்போ நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி மாதிரி விவசாயிக்கு சரியான விலை கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறப்போ எல்லோரும் ஏன் அதே இது போகணும் வேறு ஏற வேறு மாற்றி பயிர் பண்ணால் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அது ஒரு புள்ளியல் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் எடுத்தோம் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் எத்தனை ஒரு பாலிகோஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட பாலிகோஸ் இருக்குது அதில் யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது மூணு தான் பண்ணியிருக்காங்க என்னன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு போல் ஓரளவுக்கு நல்ல ஆச்சு இந்தியாவில் அந்த டயத்தில் வந்து அந்த வெள்ளரி சரி இங்கிலீஷ் கூக்கும்பரு நார்மலாக குடமிளகா தக்காளி இதெல்லாம் வந்து விளைச்சல் கூடும்பொழுது விலையும் நல்ல அதிகமாக இருந்துச்சு இப்போ எல்லோரும் அதே மாதிரி பண்ணும்போது விலை குறைஞ்சிச்சு அப்போ அதில் கண்டிப்பாக செஞ்சு பண்ண முடியாது இப்போ இவ்வளோ பெரிய டெக்னாலஜியை வச்சுட்டு வருஷம் முந்நூற்றஞ்சி நாள் பண்ண முடியும் ஏன் வேறு காய்கறி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம விற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் விவசாயி வந்து அதை இது பண்ண எடுக்கிறாங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் குடமிளகா தக்காளி இதெல்லாம் போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் குடமிளகா போட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு பராமரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆட்கள் குழி தேவைப்படாது ரொம்ப பறவையாக இருக்கும் நீங்கள் தக்காளி எடுத்துகிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் நாலு மாதத்துக்கு வரைக்கும் உங்களுக்கு அந்த பாதிப்பு அதிகமாக இருக்காது வேறு நம்ம அன்றாட உட்கொள்ள காய்கறி பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி நாள் பயிர் அறுபத்தஞ்சி நாளுக்குள்ளே நம்ம மனித வளத்தை யூஸ் பண்ணி அதை பறித்து எடுத்துகிட்டு மறுபடியும் 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 போட்டுகிட்டே இருக்கணும் அப்படி போட்டுகிட்டே பொழுது நமக்கு வந்து இந்த உற்பத்திக்கும் அந்த நேரத்தில் சீசனில் டிமாண்ட் கிடைக்குமா கிடைக்காத அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று ஆட்கள் பற்றாக்குறை அது ரொம்ப பெரிய இம்பாக்ட்டை கிரியேட் பண்ணுது ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால வந்து ஒரு அறுபது நாள் ஒரே நிலத்தில் ஒரே கிரீன் ஹவுஸ் செட்டப்புக்குள்ளேற ஒரு கேப்சிகம் நம்ம குடம்புலகான்னு சொல்கிற அது பண்ணுறது வந்துட்டு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம பயிர் பறிக்கிறதுக்கு வேலை தேவையில்லை ஆனால் அதே இடத்துல வெங்காயம் நீங்கள் போட்டிங்கன்னா மூணு முறை வந்து அதை அந்த பருவத்தை மாற்றி மாற்றி போட்டுட்டு இருக்க மாதிரி மூணு முறை வந்து அதை ரீ ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்ணணும் அப்போ மேன்பவர் பிரச்சனை இருக்குது ஸோ அதனால் அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அதனால் அவங்க பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு இது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் டெக்னாலஜிலே வேர்ட்டிகல் ஃபார்மிங் ஹரிசான்டல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களோடது என்ன டெக்னாலஜி நாங்கள் ரெண்டுமே பண்ணுறோம் வேர்ட்டிகலும் பண்ணுறோம் ஹரிசான்டல் பண்ணுறோம் ஹரிசான்டல் அப்படிங்கிறது ஒரு இப்போ ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து முழுமையாக க்ரீன் ஹவுஸ் ஷெட் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வெங்காயம் முட்டைக்கோசு பீட்ரூட்டு அந்த மாதிரி ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் பீன்ஸு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கேரட்டு இதெல்லாமே வந்து தரையில் பண்ணுறதை வந்து ஹரிசான்டல்கரோ தொழில்நுட்ப ரீதியாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வந்து கர்சான்ண்டல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறான் வெர்ட்டிகல் ஃபார்மிங் மட்டும் அடுக்கு முறையில் பண்ணுறது ஃபுல்லாக அது நீங்கள் ஹைட்ரோஃபோனிங்கிற கான்செப்ட் பார்த்துருப்பீங்க அதில் வந்து தண்ணியிலேயே வந்து சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அப்போ வெர்டிகல் ஃபார்மிங்கில் மண்ணை யூஸ் பண்ணி தரையில் விளையிறத மண்ணை மேலே யூஸ் பண்ணி பண்ண முடியுமா அப்படிங்கிற எங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சது வந்து ஹைட்ரோஃபோனிக் கான்செப்ட்டை வச்சு தான் அதில் தண்ணி வந்து சர்க்குலேட்டே ஆகிட்டு இருக்கிறதுனால ஓகே அப்படி ஹைட்ரோஃபோனிக்கில் பண்ணும்பொழுது உங்களுக்கு நம்ம வேரில் வரக்கூடிய காய்கள் பண்ண முடியாது செடியில் வரக்கூடிய காய்கள் பண்ண முடியும் கொடியில் பண்ண முடியும் வேர்களில் வரது பண்ண வேர்கள் தான் நம்மளோட பாரம்பரிய உணவு கிழங்கு வகைகள் இதெல்லாமே பண்ணிகிட்ருக்கிறோம் ஃபுல்லாக அப்போ அது பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது இந்த மண்ணையே வந்து வட்டிக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் நாங்கள் வந்து ஆரம்பித்தோம் ஃபுல்லாக ஓரளவுக்கு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்ததுனால அதுக்கு ஒரு டிசைன் எப்படி பண்ண முடியும் ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏழு வருஷம் அதிலையே ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து மண்ணை வந்து அடுக்கு முறையில் வந்து ஒரு நாலு மீட்ரு உயரம் வரைக்கும் மினிமம் பத்துலேருந்து பதிமூணு அடுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத மண்ணை வெளியிலேருந்து ஆர்டிஃபிஷியலாக மண்ணை கொண்டு வந்து தரையில் இருக்க மண்ணை ஒரு இடத்துல இருக்கிற மண்ணை எடுத்து பண்ணிவிட்டு அந்த மாதிரி போட்டோம் அப்போ அது பண்ணும்போது அதில் வந்துட்டு நாங்கள் சக்ஸட் ஆனோம் மேம்

விவசாயம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி மாடர்ன் விவசாயம் பண்ணுறதுக்கும் எவ்வளோ லாபம் கிடைக்கும் சார் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஹர்சாண்டல் அப்படிங்கிற கான்செப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு மடங்கு லாபம் எடுக்க முடியும் குறைஞ்சபட்சம் நாலு மடங்கு எடுக்க முடியும் கிரீன் ஹவுஸ்க்குள்ளார ஹர்சாண்டில் கல்டிவேஷன் அப்படி பண்ணோம் அப்படின்னா நாலு மடங்கு எடுக்க முடியும் வெர்டிகல் ஃபார்மிங் பண்ணுறோம் அப்படின்னா எங்களோட இன்னோவேட்டிவான கான்செப்டில் என்னென்னா ஐம்பது மடங்கு எடுக்க முடியும் காரணம் என்னென்னா நீங்கள் ஓப்பன் கல்டிவேஷனில் கிரீன் ஹவுஸ் இல்லாமல் ஐம்பது ஏக்கரில் நீங்கள் என்ன விளைச்சல் கிடைக்குமோ அந்த விளைச்சலை இந்த ஒரு ஏக்கருக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் ஏன்னா இன்றைக்கி இடப்படுற குறை நிறையா இருக்குது அதனால் க்ரீன் ஹவுஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து எங்களோடய யூனிக்கான பயிர் சொல்லி அப்படி பார்த்தீங்கன்னா மஞ்சளும் இஞ்சியும் ஐம்பது மடங்கு லாபம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இது பண்ண முடியும் ஓகே சார் சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முதலீடு நீங்கள் போட வேண்டியது இருக்கா இல்லை இதுக்கான கவர்மெண்ட் மானியம் உங்களுக்கு கிடைக்குதா அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக அரசாங்கத்தில் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க க்ரீன் ஹவுஸ் வந்துட்டு அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலைத்துறை மூலியமாக தான் இதை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயிகளுக்கு பயன் உள்ள வழிகளையும் உதவிகளையும் நல்லாவே செஞ்சிட்ருக்குறாங்க தோட்டக்கலைத்துறை மூலியமாக இந்த பயிர்கள் நம்ம பண்ணும்பொழுது வங்கி லோனும் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே கிடைக்கிது இன்னொன்று அது இல்லாமல் ஐம்பது சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க தோட்டக்கலைத்துறை மூலிமா ஐம்பது சதவீதம் கிரீன் ஹவுஸ் பண்ணுறதுக்கு மானியம் கொடுக்குறாங்க வங்கியில் வந்துட்டு நீங்கள் வந்து லோனு அப்படின்னு சொல்லி போக கடன் வங்கி கடனுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் வந்து விவசாயம் முதலீடு பண்ணால் போதும் மீது எழுபத்தஞ்சு சதவீதம் வங்கிகள் வந்து கரண்ட்டாக தயாராக இருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு ஃபுல்லாக ஆன்லைன் மார்க்கெட்டிங் நீங்கள் டிப்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்களா அதுக்கான ட்ரெயினிங் ஏதாவது நீங்கள் மாணவர்களுக்கு கொடுக்குறீங்களா இல்லை விவசாயிகளுக்கே நீங்கள் கொடுக்குறீங்களா அதை பற்றி இல்லை ஆன்லைன் இது வரைக்கும் நாங்கள் ஆன்லைன் மார்க்கெட்டிங்குன்னு ட்ரைனிங் எதுவும் கொடுக்கல ஏன்னா அது எங்கள் சப்ஜெக்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் அதில் போகலை பட் விவசாயிக்கு நேரடியாக நாங்கள் வந்து எங்கள்கிட்ட கொடுக்குற அக்ரிமெண்ட் சைன் பண்ணி எங்கள்ட்ட கன்சல்டன்சி நாங்கள் கொடுத்து நாங்கள் விவசாயிக்கு பயிர் பண்ணுற பயிர்களை நாங்களே எடுத்துக்கிறோம் நேரடியாக நாங்கள் வந்து டைரக்டாக ட்ரேடர்ஸோட எண்டு யூஸரோட நாங்கள் டை இருக்கோம் அவங்களுக்கு நாங்கள் வந்து பண்ணி கொடுக்கும்பொழுது வெளியில் போய் மார்க்கெட்டில் ஏழை விட்டு அந்த மாதிரி பண்ணுற கான்செப்ட்டை விட கொஞ்சம் அதிகமான லாபம் வந்து விவசாயி கொடுக்க முடியும் அது ஒன்று பண்ணுறோம் இன்னொன்று நாங்கள் எங்கள்கிட்ட வந்து ஒரு விவசாயம் பண்ணி கொடுக்குன்னு ஒரு விவசாயி கேட்கும்பொழுது எங்கள் நிறுவனத்தில் கேட்கும்பொழுது அந்த அவரோட நம்ம அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ வந்து சைன் பண்ணும்பொழுதே வருஷ கடைசியில் அவருக்கு எவ்வளோ லாபம் இருக்கும் அப்படிங்கிறது முன்னாடி நிர்ணயிச்சிடுறோம் அவரோட மண்ணோட தன்மை என்ன அவர் எந்த லொக்காலிட்டியில் இருக்கிறாரு அந்த லொக்காலிட்டியில் என்ன சரௌண்டிங்கில் என்ன பயிர்கள் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கிறாங்க இது எல்லாமே நாங்கள் எங்களோட டெக்னிக்கல் டீமு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அவருக்கு முன்னாடியே ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருவோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் கொடுக்குறாருனா ஒரு ஏக்கர் எந்த வந்து கொடுக்குறாரு அவருக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதோடய என்ன லாபம் கிடைச்சி அவருக்கு கிடைக்கும் மியூச்சுவல் தான் முன்னாடியே நாங்கள் சொல்லிடுறோம் அவர் வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு கடைசியில் வந்து விற்கும்பொழுது எனக்கு விலை கிடைக்கல விளைச்சல் கூடிருச்சு மார்க்கெட்டில் விலை இல்லை நான் நஷ்டமாயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது எங்களோடய கான்செப்ட் ஃபுல்லாக அப்போ எங்களோட நிறுவனத்து மூலயமா என்ன பண்ணுறோன்னா அதிகமான உற்பத்தி இருக்கிற இடத்த எடுத்து டிமாண்ட் எங்கே இருக்கும் அங்கே நாங்கள் சப்ளை பண்ணிக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்கள் நிறுவனத்தை வளர்த்துருக்கிறதுனால அதை எங்களால் ஈஸியாக பண்ண முடியும்

பண்ணணும் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க சோ இல்ல இனிமே வரணும் அப்படின்னு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க யங்ஸ்டர்ஸ்க்கு இல்ல முதல்ல இப்போ ஆல்ரெடி ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு நாங்க வந்து பயிற்சி கொடுக்கறது தயாரா இருக்கிறோம் ஃபுல்லா ஆல்ரெடி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய நிறைய அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஃபுல்லாக டைப் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு காலேஜுக்கு போய் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோம் நிறைய காலேஜோட அங்கேயே மாடல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் இப்போ எங்களோட ஃபோக்கஸ் இப்போ நாங்கள் எடுத்துருக்க வந்து சவுத் இந்தியா மட்டும் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக விவசாயத்துக்கு எல்லாரும் வாங்க எங்களால் பண்ண முடியும் அது எங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும் இல்லை இப்போ இங்கே இங்கே வந்து ஒரு காலேஜில் வந்து படித்து முடிச்சுட்டு அவங்க வந்துட்டு டிகிரி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க அவங்களுக்கு வந்து தரமான ஒரு பயிற்சி அங்கே வந்து தொழில்நுட்ப ரீதியாக வந்து படிப்பளவில் கிடைச்சிருது காலேஜில் எல்லாம் சொல்லி கொடுத்துறாங்க நினச்சிடுது ஃபீல்டில் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஸ்டின் தான் ஏன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே அவங்க சப்ஜெக்ட்டை முடிச்சுட்டு வரணும் ச தெரிஞ்சுக்கிறதுக்காக படிப்பாங்க பட் ஃபீல்டுக்கு வந்து வரும்பொழுது கண்டிப்பாக எங்களால் பயிற்சி கொடுத்து பண்ண முடியும் அது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எவ்வளோ பேர் வந்தாலும் அங்கங்கே நாங்கள் அவருக்கு இருக்கிற காலேஜோட டையப் பண்ணிவிட்டு அங்கே அந்த லொக்காலிட்டியில் இருக்கிற விவசாயியோட டையப் பண்ணிட்டு அந்த பயிற்சி கூட நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஓவர்சீஸும் இருக்கீங்க ஓர்ஸ் கண்டிப்பாக இருக்கோம் மேம் ஓகே இப்போ ஓவர்சீஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெர்டிகல் ஃபார்மிங்கோட கான்செப்ட் வந்து இங்கே இந்தியாவில் நாங்கள் பண்ணுறத விட ஓவர்சீஸில் ரொம்பவே அதிகமாக எங்களுக்கு வந்துட்டு கமர்ஷியலாகவும் சரி ஃபார்மர்கிட்ட போய் ரீச் பண்ணுற அளவு சரி நல்லா இருக்கோம் ஃபுல்லாக எப்படி சார் அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை அங்கே தான் நீங்கள் இந்த இதுவே இந்த இல்லை விவசாயத்தை அங்கே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே அவங்களுக்கு இங்கேருந்து நம்ம அங்கே போய் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து ஒரு அஞ்சு கண்ட்ரியில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸ்ரீலங்காவில் பண்ணிகிட்ருக்கோம் சவுத் கொரியாவில் பண்ணுறோம் எத்தியோப்பியாவில் பண்ணுறோம் கென்யா கானா இந்த அஞ்சு நாடுகளில் நாங்கள் நேரடியாக நாங்களோ எங்களோட டெக்னிக்கல் டீமோ மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு அவங்களுக்கு அங்கே என்ன பண்ணணும் என்ன மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது இந்த ஓவர் சீஸில் நல்லாவே நான் பண்ணிட்டுருக்கோமா சூப்பர் சார் ஆக்சுவலி வந்து விவசாயம் தான் நமக்கு உயிர் கொடுக்குது ஆனா உங்களை மாதிரி சிலர் தான் விவசாய விவசாயத்துக்கே வந்து உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ தொடர்ந்து நீங்க வந்து இந்த நற்பணியை செய்யணும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்து இன்னும் நிறைய பேரை உருவாக்கணும் உங்களோட ஃபீல்ட்ல அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் அண்ட் உங்களுடைய ஈசியன் குரூப் ஆஃப் கம்பெனிஸும் வந்து மென்மேலும் வளரணும் நீங்க சொன்ன அந்த ரீசர் எல்லாமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுடைய புதிய சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன அழைப்பு என்னோட வேண்டுகோளை ஏற்று வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த புதிய உங்களுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கு இளஞ்செழியன் சார் வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் துறையில அதாவது மாடர்ன் டெக்னாலஜியில விவசாயம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி ஸோ சோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இனிமே விவசாயம் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் கூட நிறைய பேருக்கு வந்திருக்கும் ஸோ இன்றைக்கு நம்ம நிறைய விஷயம் வந்து மாடர்ன் அக்ரிகல்ச்சர் பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய கற்றுக்கிட்டோம் இனிமேலும் வந்து விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து இளஞ்செழியன் சார் இன்னைக்கு வந்து தூண்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதே மாதிரி அடுத்த சிகரம் தொட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்